டிடிசிவி நேர்களை அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான அனைத்து விதமான தரப்பினர்களுக்கும், அதாவது ஏஜ் வைஸ் என்னென்ன பலன்களுக்காக காத்திருக்கீங்களோ அத்தனை பலன்களும் எப்படி இருக்கும் டீட்டெயிலாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசி ஜூன் மாத பலன்கள். கடகம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்தில் எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரக பலன்கள் சாதக பாதகமாக இருக்குது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். முதல்ல இந்த கடகத்துக்கு கோள்களில் முக்கியமான கோள் குரு, இன்னொன்று செவ்வாய். உங்களுடைய கரியர் பிளானட், உங்களுடைய ஜாப் கரியர், உங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன், க்ரோத், டிரான்சிட் ஆர் டிராவல், இல்லைனா நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாத்துக்குமே மார்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிளானட். இந்த செவ்வாய் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் 12 இடத்துல ராகுவோடு இணைந்து இந்த விரயஸ்தானம் சொல்லக்கூடிய 12 இடத்துல இருக்கிறதால கடக ராசியில் பிறந்தவங்க அல்லது கடக லக்னத்தில் ஒருவேளை நீங்கள் பிறந்திருந்தாலும் கூட இந்த மாதம் சில குழப்பங்களையும் சில ஏற்ற இறக்கங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு மாதம். உங்களுடைய வேலை விஷயத்தில் மெயினாக இடம் மாற்றத்தில் ஒரு சின்ன குழப்பங்கள் கொடுக்கலாம், இல்லை வேலை மாற்றலாமா, இடத்தை மாற்றலாமா, வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போகலாமா, இல்லை வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். என்ன காரணம், எது மெயின் ரீசன் என்ன? உங்களுடைய 6 இடத்துல சனிக்கு ஏது ஏதாவது தொந்தரவு செய்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. உங்களுக்கு 12 இடத்துல உங்களுடைய பிஸ்னஸ் பிளானட், உங்களுடைய ஃபேவரபிள் பிளானட்டான இந்த மார்ஸ் அண்ட் ராகு இதோடைய கன்ஜெக்ஷன் தான் இது மாதிரி குழப்பங்களே செய்துட்டுருக்கு. இப்போது 16 ஜூன் மாதம் சூரியனும் இந்த செவ்வாயோட போய் இணையும், 2 புதனும் போய் இணையும். புதன் ஆல்ரெடி உங்களுக்கு விரையாதிபதி, உங்களுக்கு விரயங்கள், உங்களுக்கு குழப்பங்கள், அலைச்சல்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் வந்து மெர்க்குரி. இந்த புதன் மறுபடியும் சூரியன் 16th மிட் ஆஃப் ஜூன் இந்த சூரியனுடைய கன்ஜெக்ஷன் புதனோட இணையிறது, செவ்வாயோட இணையிறது, ராகுவோட இணை. இப்போ ராகு என்ன பண்ண போகுதுன்னா செவ்வாய் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களே இந்த ராகு அந்த பலன் எடுத்துரும். புதன் உங்களுடைய எக்ஸ்பென்சஸ், உங்களுடைய டிராவல், அது சம்மந்தப்பட்ட பலன்களையும் இந்த ராகு எடுத்துரும். சூரியன் ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது சூரியனுடைய முழு சக்தியும் எடுத்துரும். சூரியன் தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானட். உங்களுடைய யோக கிரகங்கள், நீங்கள் எந்த இனம், மோஸ்ட்லி கடகத்தில் பிறந்தவங்க அதிகம் பேர் கவர்மெண்ட் செக்டர்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அரசியல் மற்றும் அரசாங்கத் துறைகளை சார்ந்தவர்கள், இவர்களுக்கு கூட இந்த மாதம் 16 2nd of June நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தெரிய வருது. நிறைய மாற்றங்கள், அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த 3 கிரகத்துடைய சக்தியும் ராகு எடுக்கக்கூடிய ஒரு காலம். ஃபேவரபுளாக என்ன இருக்குது, 11th லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ஜூன் மாதம் 5 இந்த சுக்கிரன் வந்து ரிஷபத்தை எட்டும் பொழுது ப்ராஃபிட் அண்ட் கெயின், ஃபினான்ஷியலாக ஒரு ப்ராஃபிட் அண்ட் கெயின் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். அதுவும் உங்கள் வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ கரியர் அண்ட் ஜாப்பில் வந்து ஏதோ ஒரு குழப்பம் இருந்து அதுக்கப்புறம் அது தெளிவடையுமா அப்படின்னா ஆகும். 22nd and 23rd கடகத்தில் எக்ஸாக்டாக புதன் மற்றும் செவ்வாய் வந்து அடுத்தடுத்து 2 பெயர்ச்சி அடையக்கூடிய காலம், தெளிவு பிறக்கும், சுபமான மாற்றங்கள் ஏற்படும், முன்னேற்றங்களுக்கு வழி பிறக்கும். இதில் 16th என்ன நடக்க போகுதுன்னா சூரியன் விலகி, சூரியன் சுக்கரனோடு இருந்த சூரியன் விலகி மிதனத்தை அடையும் பொழுது சந்திரன், உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் குருவோடு இணையும் காலம், 16, 17, and 18. இந்த குருவோடு இணையக்கூடிய சந்திரன் ஒரு பலம் பெறக்கூடிய சந்திரன், அதே நேரத்தில் சந்திரனுடைய பார்வை சுக்கரன் மீது. ஸோ இடம் மாற்றத்துக்காக காத்திருந்தவர்களுக்கு அந்த மாற்றம் ஏற்படும். 100% உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் சொல்ல முடியாது. இது வந்து உங்களுடைய கரியர். பிஸ்னஸ் டேர்ம்ஸில் இந்த மாதம் அதிகமான எக்ஸ்பெண்டிச்சரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மந்தம் நம்ம எடுத்துக்கலாம். வரவு இருக்கும், வரவை விட செலவுகள் மிக அதிகம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு காலம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஆஸ்பெக்டில் எதை என்ன ஃபேவராக இருக்குது, மருத்துவ செலவுகள் உண்டு, உங்களுடைய உறவுகளுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இருக்கலாம், மெயினாக ஃபாதர் அண்ட் மதர் ரிலேஷன்ஷிப்க்கு. 6 இடத்துல சனி கேது இருக்கிறதால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் நீங்கள் சில செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம், இதெல்லாம் உண்டு. கடகத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நேரம், அப்படி தெளிவான நேரம், ஒரு நல்ல வைஸ் டிசிஷன் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுனால அவங்களுடைய எதிர்கால பிளான்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் 16th வந்து சூரியன் 11 இடத்துலையும் அந்த சூரியன் மீது குரு பார்வை இருப்பதால், ஸோ 16 சூரியனுடைய நகர்வுக்கு முன்னவே நீங்கள் வந்து ஒரு முடிவை எடுப்பது, ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுறது,
உங்களுடைய ஃபியூச்சர் பிளானில் அந்த பிளான் என்னங்கிறத தெளிவுபடுத்திக்கிறது மிகவும் நல்லது. அந்த காலம் ஒரு சுபமான ஒரு காலம். ஒரு ஹோம் மேக்கர் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் எப்படி இருக்கும்? உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு அதிபதியான சூரியன் சுக்கரனோடு இணைந்த முதல் பகுதி சுபமான, லாபகரமான, ஆனந்தமான ஒரு நிலையை கொடுக்கும். எனினும் கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் தினந்தோறும் இடமாற்றம் செய்யக்கூடிய ஒரு கிரகம், நட்சத்திரங்களை வேகமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த சந்திரனுடைய இந்த வேகமான நகர்வு உங்களுக்கு பலவிதமான மன மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதில் குறிப்பாக செவ்வாய், ராகு மற்றும் சனிக்கேதுடைய பார்வை இருப்பதால் அந்த நட்சத்திரங்கள், நான்கு நட்சத்திரங்களில் பிரயாணம் செய்யும் பொழுது, அந்த சந்திரன் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு அதிரடியான மாற்றங்கள், எமோஷனல் இம்பேலன்சஸை கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. ஸோ இதுலேயும் நீங்கள் கேர் எடுக்கணும். ஹெல்த் வைஸ் யூ நீட் டு டேக் மோர் கேர். ஏன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றால், ஆரோக்கியத்தின் முக்கியமான கோள்கள் சனி மற்றும் செவ்வாய். ஸோ ஆரோக்கியம் இந்த மாதம் அதிக அக்கறை எடுத்தால் பிரச்சனை எதுவும் இல்லாமல் காப்பாற்றிக் கொள்ளலாம். மருத்துவ உதவி தேவைப்படுறவங்க கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து ஆலோசனை கேட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மிக மிக அவசியமானது. கடக ராசியை பொறுத்தவரையில் இந்த மாதத்தில் ட்ராவல் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க, ஒரு ட்ராவல் இருக்குது, டூர் இருக்குது, இல்லைனா ஃபாரின் ட்ராவல் இருக்குது, ஜாபுக்காக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுளை பிரார்த்தனை செய்த பிறகு அந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள். சில இடையூறுகள் நடந்து அதற்கு பிறகு அந்த பயணம் சுமூகமாக இருக்கும். 100% கெடுபலன் கொடுக்கறது கிடையாது, ஒரு சின்ன பிளாக் அண்ட் அப்டிக்கல். அதுக்கு காரணம் சனி மற்றும் கேதுடைய இணைவு, குருவுடைய வக்கர காலம். கடகம், பதவி உயர்வுக்காக எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நடக்கிறதுக்கு சான்ஸ் ஆர் வெரி ஹை. ஆனால் அந்த பதவி உயர்வு பிடிக்காத ஒரு பதவி உயர்வாகவும் இருக்கலாம். அது காரணம் செவ்வாய் ராகுவோட சம்மந்தப்படுவதால் தொல்லைகளுக்கு மத்தியில் ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய காலம்னு நம்ம சொல்கிறோம். இது கடகத்துக்கு உண்டான இன்னொரு உறுப்பினர். மேரேஜ் லைஃப், மேரேஜ்க்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது? இந்த மாதம் ஏதாவது சுபமான அமைப்புகள் உண்டா? குரு வக்கரமடைந்து 5ஆம் இடத்தில் வந்தாலும் குருவுடைய பார்வை சுக்கிரன் மீது, சுக்கிரன் 11ஆம் இடத்துல, இந்த 16 மற்றும் 17ஆம் தேதி சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரனுடைய பார்வை, அதோடைய குருவோட இணையக்கூடிய சந்திரன் இருப்பதால் திருமண சுப பேச்சுக்கள் அந்த 3 நாட்களில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. விரயங்கள் நிறைந்த மாதங்களாக கொஞ்சம் இருக்கும். அந்த விரயங்களை சுபமான விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய தனிப்பட்ட திறமை. 6ஆம் இடத்து சனி கேது எதிர்ப்புகள், போட்டிகள், எதிரிகள் இதெல்லாம் வந்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். ஆனால் அது ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு சொல்லக்கூடிய, வெற்றி பெறுவோமான்னு சொல்லக்கூடிய ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தும். பயத்தை ஏற்படுத்தி முடிவு உங்களுக்கு சாதகமாக முடியும். நடக்கும் வரை அதோடைய ஒரு இனம் புரியாத ஒரு போராட்ட மனநிலை, ஆசிலேஷன் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். கடகம் ஒரு பொதுவான பலனாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் 12ஆம் இடத்துல உள்ள கோள்களை தவிர மித்த கோள்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அந்த 12th house உள்ள பிளானட்ஸ் விரயங்கள், சிரமங்கள், அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிதானித்து செயல்பட்டால் இந்த மாதத்தை இனிமையாக கடந்து வரலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான மாதந்தோறும் நடக்கக்கூடிய கிரகத்துடைய நகர்வுகளை பேஸ் பண்ணி நம்ம கணிக்கப்பட்ட பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகத்துடைய ஸ்ட்ரென்த், உங்கள் சுய ஜாதகத்தோட தசா புக்தி என்ன, பலம் எவ்வளவு, யோகம் எவ்வளவு, நல்ல காலம்ல நீங்கள் இருக்கிறீங்க, ராசியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக வேலை செய்யும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்துடைய பேர்த் சார்ட்டில் உள்ள ப்ளஸ் மைனஸ் என்ன? ஏன்னா நல்ல பலன் சொல்லும் போது ஒரு சிலருக்கு பொருந்ததில் தீய பலனும் அதே மாதிரி பொருந்தாது, 100% பொருந்தக்கூடியது அல்ல. அதுக்கு என்ன சூட்சமான காரணம்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய யோகம், அவயோகம், அதில் உள்ள தசா புத்திகளுடைய கால அமைப்பு, இதை பொறுத்து டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டோடைய ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதை தவிர நிறைய பேர் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு, உதாரணத்துக்கு ருத்ராட்சா பற்றி, நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஆல்ஃபபெட்டை பற்றி, ப்ளஸ் ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி நிறைய அவங்களுடைய சஜஷன், லக்கி ஜெம் என்ன, எனக்கு வந்து எது வேர் பண்ணால் கல்யாணம் நடக்கும், எந்த ஜெம் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து வேலை கிடைக்கும், இல்லைனா லக் எப்படி என்ஹான்ஸ் பண்ணும், பாசிட்டிவ் லைன்ஸ் என்னுடைய பாம்பில் எப்படி டெவலப் ஆகும், எது என்னை ப்ரொடெக்ட் பண்ணும், வாஸ்துக்கு நான் என்ன ரெமெடி பண்ணுறது, ரெக்டிஃபிகேஷன் என்ன, பிரமிட்ஸ் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் கேட்டதுனால இதுக்கு ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம். டிஸ்பிளே எடுத்துகிற இன்னொரு நம்பர் நீங்கள் நோட் பண்ணிங்க, இது வந்து ஃபார் ரெமெடிஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், 9790756565. இந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்கள் பேர்த் சார்ட் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பயன்படுத்துகிறோம்,
அது எந்த அளவில் பயன்படுத்தணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை வேஸ்ட் பண்ணி அந்த நம்பரிலே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். ஹெட்லைன் சிவி பார்ப்பதற்கு மிகவும் நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.